Hey guys, I am Chandrasekhar, certified personal trainer for John's Fitness. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இந்த ரெசிஸ்டன்ட் பேண்ட்ஸ் நம்மளுடைய லிஃப்டிங் ஒர்க் அவுட்ஸ்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ ரெசிஸ்டன்ட் பேண்ட் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும் நம்மளுக்கு, நிறைய ரேஞ்சில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எஸ்பெஷலி இப்போ பவர் லிஃப்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேண்டட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸஸ், பேண்டட் ஸ்குவாட்ஸ், பேண்டட் டெட்லிஃப்ட்ஸ் போடுவாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து ஒரு பிளாட்டோ அட்டைன் பண்ணிடுவாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து அந்த வெயிட்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் ஒரு 150 கிலோ பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறான் அப்படின்னா அவன் அந்த 150 ரொம்ப நாள்லேயும் நிற்பான். ஸோ பேண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக அவன் அந்த பிளாட்டுவை உடச்சி 150 ஒரு 152.5 இல்லைனா ஒரு 155 கிலோகிராம்ஸ் லிஃப்ட் பண்ணுற மாதிரி வரும். அதே மாதிரி தான் ஸ்குவாட்ஸ்க்கு, டெட்லிஃப்ட்ஸ்க்கு. இன்னொன்று இப்போ பாருங்கள், இது நான் சும்மா தான் இந்த ஆங்கரில் ஃப்ளோர் ஆங்கரில் மாட்டியிருக்கேன். இப்போ என் கையில் வந்து வெயிட் கிடையாது. இப்போது இந்த பேண்டை நான் இழுக்க 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 வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு என் கையில் இருக்கக்கூடிய வெயிட் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு 5 கிலோகிராம்ஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக இப்போது போகுது 6-7 கிலோகிராம்ஸ்க்கு மேலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ ஜீரோவில் இருக்கு. ஸோ நான் பேண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது அதோட வெயிட் ஏறிக்கிட்டே போகும், ரிலீஸ் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிட்டே வரும். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு இது. ஸோ எப்படின்றத பார்க்கலாம். இன்னொன்று வந்து எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெட்லிஃப்ட்லாம் போடும்போது இந்த டாப் ரேஞ்சில் வந்து பார்த்தோம்னா அவங்க அப்படியே ஸ்டக் ஆகிட்டு இது லாக் பண்ண முடியாமலே வந்து அது ஃபோல் ஆகிடும். அவங்களுக்கு இவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ணவங்களுக்கு இந்த டாப் ரேஞ்ச் லாக் பண்ண முடியும். ஸோ அதுக்கெல்லாம் இந்த பேண்ட் யூஸ் பண்ணி நம்ம பவர் லிஃப்டிங்க்கு பண்ணுறோம் அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் தரும். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு காம்படிஷனில் ஃபோல் இல்லாமல் லிஃப்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வரும். ஸோ பார்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளோர் ஆங்கர்ஸ் வேணும். நான் வந்து செஞ்சுருக்கிறேன், இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளோர் ஆங்கர், ஒரு சின்ன ராட் மாதிரி கொடுத்துருக்குறேன், ஃப்ளோர் அடித்தாச்சு. ஓகேவா? ஸோ ஒரு எண்டில் வந்து இதை நான் அப்படி மாட்டிட்டேன். ஓகேங்களா? அடுத்த எண்டில் இதை போட்டாச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் மாட்டிக்கிறேன். ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மரம் இருக்கு. மரம் இருக்கிற இடத்துல இந்த ரப்பர் பேண்டை வச்சிங்க அப்படின்னா நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து இது கிளியறதுக்கு வாய்ப்பு உண்டு, டேமேஜ் ஆகிறதுக்கு. இந்த 1 இன்ச் பார்த்தீங்கன்னா மரம் போட்டிருக்க மாட்டாங்க, ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இங்கே வச்சுக்கணும். ஸோ இங்கே வச்சுட்டா அது கண்டிப்பாக டேமேஜ் ஆகாது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம எடுத்து போட்டுப்போம். ஓகேவா? ஸோ வர மாதிரி போட்டாச்சு, அவ்வளோதான் டான். ஸோ இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ டெட்லிஃப்ட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் இப்போதைக்கு நான் பிளேட் போடலை, சும்மா டெமோக்காக தான் நான் சொல்கிறேன். எவ்வளோ வேணும் நம்ம பிளேட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வெயிட் வேரி ஆகும். ஸ்டார்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு பேண்ட் டென்ஷனே இல்லாதப்போ யூஸ்வலாக சொன்ன மாதிரி தான் வெயிட் இருக்காது. நான் மேலே வர வர 5 கிலோ 6 கிலோ 7 கிலோஸ் டாப் எண்டுக்கு வர வரைக்கும் ஏறிக்கிட்டே போகும். So that you become stronger with the top end of the movement. So flat back kandipa maintain pananum seringla. Yes, tension, full tension level. Bar oda weight 20 kilograms aan anaku or 40 to 45 kilograms irukkudiya weight enakku feel panna mudiyudhu. ஸோ இப்போ நான் கீழே போகும்போது நம்ம டப்புனு போயிடக்கூடாது. ஏன்னு பார்த்தோன்னா பேண்டோட நேச்சர் என்ன, இப்போ ஸ்ட்ரெச் ஆகிருக்கு, அது ஈஸியாக கான்ட்ராக்ட் ஆகும், நம்மளே பூமி இழுத்து டப்புன்னு இழுக்கும். ஸோ கண்ட்ரோல்டாக நம்ம போகணும். ஸோ கண்ட்ரோல்டாக போகும்போது நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகுதுங்க. ஸோ நெகட்டிவ் தான் இருக்கிறதுலேயே எல்லாருமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சாம்பியனாக மாற்றிருக்கு. ஸோ நெகட்டிவ்ன்றது ஒரு டெக்னிக், பாடி பில்டிங் டெக்னிக். ஸோ இப்போ நம்ம போகலாம். ஓகேவா? So, flat back, okay, back chest up, slow walk, கீழ போறோம். கீழ போக போக எனக்கு வெயிட் கம்மியாகிட்டே போகுது.
என்னால இவ்வளவு தூக்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒரு லூப் மட்டும் தான் நான் போடுறேன். ஒன்னு ராடுக்கு கீழே போட்டுட்டேன், ஒன்னு மட்டும் நான் ராடுக்கு மேல வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு நான் ஒரு 40 கிலோகிராம்ஸ் கான வெயிட் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்கன்னா இந்த ராடு அவ்வளோ இல்லை, ஒரு 28-30 அவ்வளோதான் இருக்கும். ஸோ லுக்ஸ் ஈஸி, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய டென்ஷன் ஆஃப் த பேண்டை வந்து நீங்க மாத்திக்கலாம் ஒரு பேண்ட்லயே. ஸோ இப்போ வந்து நீங்க இதில் நிறைய பேண்ட், நிறைய ரேஞ்சில் பேண்ட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ ஹெவி வெயிட் இருந்தால் ஹெவி வெயிட்ஸ், லைட் வெயிட் இருந்தால் லைட் வெயிட்ஸ், மீடியம் வெயிட், நிறைய பேண்ட்ஸ் இருக்கு. ஆனால் நீங்கள் எது வாங்கினாலுமே ஒரு பேர் வாங்கணும், ரெண்டு ஜோடியாக வாங்கினா தான் உங்களால் போட முடியும், ஓகேங்களா? சரி, டெட்லிஃப்ட் பார்த்தாச்சு, இப்போ சிம்பிளாக வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு பைசெப்ஸ் இதில் பார்க்கலாமா? யாருக்கு தான் பைசெப்ஸ் வேணாம், எல்லாருக்குமே ஆம்ச கட்டும் சுற்றணும் தான் ஆசை. ஸோ பைசெப்ஸ் பேண்டை வச்சு எப்படின்னு பார்க்கலாமா? பயங்கரமா இருக்குது.